கன்னியாகுமரி பகுதியில் புயலால் காணாமல் போன மீனவர்களின் முழு விவரம் இன்னும் கிடைக்கவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நூறு ஆண்டுகளில் நிகழாத சம்பவம் இது என குறிப்பிட்ட அவர் நவீன உபகரணங்களுடன் தேடுதல் பணி நடைபெற்று வருவதாகவும் காணாமல் போயுள்ள ஒவ்வொரு மீனவரையும் கண்டுபிடித்து அவர்களின் குடும்பத்தோடு சேர்ப்பதே முதன்மை நோக்கம் எனவும் கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புயலால் பாதித்த பகுதிகளை பார்வையிட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணாமல் போன மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் சுசீந்திரம் கவிமணி நகர் காந்திநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மலா சீதாராமன் கடந்த முப்பதாம் தேதி முதல் காணாமல் போன மீனவர்களை தேடும் பணி தொடர்ந்து வருவதாக குறிப்பிட்டார் இருப்பினும் புயல் எச்சரிக்கைக்கு முன்பு கடலுக்கு சென்ற மீனவர்களின் விவரங்கள் தெரியவில்லை என்றும் அது தொடர்பான தகவல்களை சேகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்த அலர்ட்டுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்ன பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே போனவங்க அவங்கள பற்றி கூட இப்ப விவரம் இல்ல அவங்க எந்த கணக்குல வருவாங்க ஆயிரத்துல இருக்காங்களா நூத்துல இருக்காங்களான்லாம் இப்ப நான் சொல்ல விரும்பல எனக்கு தெரியவும் தெரியாது அதனால அந்த அலர்ட்டுக்கு அப்புறம் போனவங்களை பத்தி நம்ம ஒவ்வொருத்தரா விவரம் கண்டுபிடிச்சு போடுறமே தவிர அதுக்கு முன்னாடி போனவங்களோட கணக்கு ஒவ்வொரு கிராமம் கிராமமா தெரிஞ்சாதான் நம்ம முயற்சி பண்ண முடியும் காணாமல் போன ஒவ்வொரு மீனவரையும் அவரது குடும்பத்தினரிடம் சேர்க்க வேண்டும் என்பதே முதன்மை நோக்கம் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அறுபத்தி எட்டு படகுகளிலிருந்த தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மீனவர்கள் மகாராஷ்டிர மாநிலம் சிந்துகூர்க் பகுதியில் கரை சேர்ந்துள்ளதாகவும் அதில் இரண்டு படகுகள் மட்டுமே தமிழகத்தைச் சேர்ந்தவை என்றும் அவர் விளக்கமளித்தார் முன்னூற்று ஐம்பத்தி ஏழு மீனவர்கள் கப்பற்படை மூலம் மீட்கப்பட்டிருப்பதாகவும் நான்கு வெளிநாட்டுக் கப்பல்கள் மூலம் நடுக்கடலில் தத்தளித்த முப்பத்தி ஆறு மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழக தலைமைச் செயலர் அளித்த தகவலின் அடிப்படையிலேயே தாம் தொண்ணூத்தி ஆறு தமிழக மீனவர்களை காணவில்லை என்று குறிப்பிட்டதாக கூறிய நிர்மலா சீதாராமன் கேரளாவில் வேலை பார்க்கும் தமிழக மீனவர்கள் குறித்த விவரங்கள் இல்லை என தெரிவித்தார் கர்நாடகால மகாராஷ்டிரால போய் சேர்ந்திருக்கிற கப்பல் தமிழ்நாட்டில இந்த ரெண்டு தான் நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு பேர் தான் இருக்கலாம் முப்பது பேர் இருக்கலாம் முப்பத்தஞ்சு பேர் இருக்கலாம் ஆனா கணக்குல இருந்தா அது என்னது தமிழ்நாட்டு மீனவர்கள் கர்நாடகா இல்ல கர்நாடகா கேரளா படகுகள் வேலை பார்க்கறதுக்கு போயிருந்திருக்கிறாங்க அவங்க ரெக்கார்டிங் இல்ல குடும்பங்கள் சொன்னா ஏத்துக்கிறோம் நம்ம அந்த ரெக்கார்டு தமிழ்நாடு அரசு கிட்ட எப்படி வரும் ஐம்பது கடல் மைல்களை கடந்தும் தேட வேண்டும் என மீனவ அமைப்புகள் கோரிக்கை வைத்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் தேடும் பணியில் மீனவர்களையும் சேர்க்க வேண்டும் என்ற அவர்களது கோரிக்கை ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறினார் ஒரு அனுப்புறீங்கன்னா எங்காலும் ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கு உடனடியாக ஒத்துக்கிட்டு நாளை இருந்து அந்த தேடும் முயற்சியில போகக்கூடிய படகுல இந்த இருந்து ஒருத்தரை சேர்த்துக்கிறதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம் தமிழகம் கேரளா என எந்தவித பாகுபாடுமின்றி மீனவர்களை தேடும் பணி தொடர்வதாக அவர் குறிப்பிட்டார் மின் விநியோகம் சீராகும் வரை பள்ளிகளில் தங்கியிருப்போரை வெளியேற்றக்கூடாது என தாம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஓகே புயல் தாக்கிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐந்து நாட்களாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதுவரை மின்சாரமும் இல்லாமல் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளது மாவட்டம் முழுவதிலும் குறிப்பாக மாவட்டத்தின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகள் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளதால் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது முப்பதாம் தேதி முதல் மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் முப்பது விழுக்காடு மின்கம்பங்கள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் முழுவதும் மின் விநியோகம் சீரமைக்கப்படும் எனவும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மின் விநியோகம் சீரமைக்கப்படாததால் வாடகை ஜெனரேட்டர்கள் மூலம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் நிலைமைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இங்கே நாலு நடக்கரண்ட் இல்லை லைன் எல்லாம் மாதிரி எல்லாம் முறிஞ்சு கிடக்குது எங்களை வீட்டாவது செய்து தண்ணி எடுக்கிறதுக்கு மணிக்கு வரைக்கும் ஐநூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்து நாங்கள் ஒரு மணிக்குள்ள ஒரு டேங்கு தண்ணி ஆயிரம் லிட்டர் டேங்கு தண்ணி அடிக்க ஐநூறுரூவா கொடுத்து நாங்கள் வாடகை மோட்டர் எடுத்து அடிச்சுட்டு இருக்கோம் இதை பயன்படுத்தி ஜெனரேட்டர் உரிமையாளர்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஐநூறு ரூபாய் வரை வசூலிக்கின்றனர் இருந்தாலும் ஜெனரேட்டர்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மின்சாரம் இல்லை அதனால தான் இப்போ ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு ஏரியாக்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மூணு நாள் ஆட்டு மேலும் ஒக்கி புயலை தொடர்ந்து பெய்த கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெல் வாழை உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன பல்வேறு குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்கள் மட்டுமல்லாது குடியிருப்பு பகுதிகளும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது குறிப்பாக சுசீந்திரம் பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இரச்சகுளம் பெரிய கண்மாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் வயலெல்லாம் நாசம் குளம் வீடு நிறைய வீடு நிறைய வீடு இதெல்லாம் உடஞ்சிருந்து ஏற்க சாப்பிட கூட இல்லாமல் தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க மூணு நாலு இடம் உடஞ்சிருக்கு இந்த இடத்துல இந்த இதிலே தண்ணி ரொம்ப கஷ்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் தேனி வளர்ப்பு பிரதான தொழிலாக உள்ளது ஒக்கி புயலால் தேனி வளர்ப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்றால் மரங்கள் சாய்ந்ததால் பல லட்சம் தேனீக்கள் இறந்து போயுள்ளன இதனால் ஒவ்வொரு தேனி வளர்ப்பவரும் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை இழப்பை சந்தித்துள்ளனர் ஆனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தங்களை இதுவரை எந்த அதிகாரிகளும் வந்து பார்வையிடவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த பக்கம் கிடைக்கும் இந்த வருஷம் தேன் நோயில் இந்த காற்றடிச்சியெல்லாம் நிறைய இறந்து போச்சு எல்லாம் நோய் அடிச்சு அது நோய் அடிச்சு நிறைய பாதிப்பு இருக்கு கூடு நிறைய இருக்குது இங்கே எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தையே புரட்டி போட்டுள்ளது ஒக்கி புயல் சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்தி இயல்பு வாழ்க்கையை விரைவில் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்புள்ளதாக சென்னை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஓக்கி புயலை தொடர்ந்து வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் அது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து சென்னை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிப்பவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்றும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழகம் புதுச்சேரி மீனவர்கள் இன்றும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதேபோல் ராமேஸ்வரத்தில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு கடலூர் விரைந்துள்ளது சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது முக்கிய வேட்பாளர்களான அதிமுக சார்பில் மதுசூதனனும் திமுக சார்பில் மருது கணேசும் சுயேட்சை வேட்பாளராக டிடிவி தினகரனும் களத்தில் உள்ளனர் பாஜக வேட்பாளர் கரு நாகராஜன் நாம் தமிழர் கட்சி சார்பில் கலை கோட்டதையம் ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் நடிகர் விஷால் உள்ளிட்ட மேலும் சிலர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகிறது வேட்புமனுக்களை மனுக்களை திரும்பப் பெற வரும் ஏழாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று இரவு பைக் ரேஸில் ஈடுபட்ட முப்பது இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் நேற்று இரவு சென்னை அடையார் சத்யா ஸ்டுடியோ மின்னலில் வேகத்தில் சென்ற இருசக்கர வாகனம் ஒன்று மோதியதில் கோட்டுருபுறம் காவல் உதவி ஆணையர் சுதர்சனம் காயமடைந்தார் இதையடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் அந்த சாலையில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது அந்த சாலையில் வேகமாக சென்ற இருசக்கர வாகனங்களை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் அதில் முப்பது இருசக்கர வாகனங்கள் ரேசில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து முப்பது வாகனங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் வாகனங்களை ஓட்டி சென்ற இளைஞர்களை விசாரணைக்கு உட்படுத்தினர் மேலும் சம்பவ இடத்தை தெற்கு மண்டல போக்குவரத்து துணை ஆணையர் சோமநாதன் நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார் நாகை மாவட்டத்தில் அண்மையில் பெய்த மழையால் சிறு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி பயிர் நடவு செய்தும் வயல்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் செய்வதறியாது நிற்கும் விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களின் கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தில் வறட்சியாலும் மழையாலும் ஒவ்வொரு வருடமும் விவசாயிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் சரியான நேரத்தில் தண்ணீர் திறந்துவிடப்படாததால் கோடை காலத்தில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் ஏராளமான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு நடவுப் பணிகளை விவசாயிகள் தொடங்கிய சில நாட்களிலேயே தென்மேற்கு பருவமழை பெய்தபோது நாகை மாவட்டத்தில் வயல்கள் தண்ணீரில் மூழ்கின தொடர்ந்து தற்போது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையின் தொடக்கத்தில் நாகை திருவாரூர் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் சுமார் இரண்டு லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின மூன்றாவது முறையாக தற்போது ஒக்கி புயலைத் தொடர்ந்து மீண்டும் கனமழை பெய்து வருவதால் ஏராளமான வயல்கள் நீரில் மூழ்கின இதனால் கடன் வாங்கி நடவு பணிகளை மேற்கொண்ட ஏராளமான விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் நாகை மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த முப்பத்தி கோட்டகம் கிராமத்தில் பெஸ்கி என்ற விவசாயி மூன்று முறை நடவு நட்டதில் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கடன் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் மறுபடியும் நான் இதை சாப்பிடு செய்கிறது இல்லை இது வரைக்கும் எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் செலவு பண்ணிவிட்டேன் இதுக்கு பிறகு நான் மறுபடியும் வட்டிக்கு வாங்கி செய்கிற அளவுக்கு என்னட தகுதி இல்லை எல்லா நாளும் ஆடு மாடு எல்லாத்தையும் விற்றாச்சு இருக்கிறது வச்சுக்கிட்டு நிமே என்ன செய்கிறது கூலி வேலையும் உடனே கிடைக்கல கிடைச்சாலும் அதை இதை போய் பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் வேலையில்ல தட்டுப்பாடு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது என்னுடைய வாழ்வாதாரம் தொண்ணூற்றம்போது சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கு கந்து வட்டிக்கு கடன் வாங்கி நடவு பணிகள் மேற்கொண்டிருக்கும் நிலையில் விவசாயிகளுக்கான இழப்பீட்டை அரசு தாமதமின்றி உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் விவசாயிகள் மூணு நட சாவடி பண்ணி உரம்லாம் கந்து வாங்கி தான் உரம் தெளிச்சிருக்கிறோம் எல்லாமே இப்ப தண்ணிக்குள்ள கிடக்கு என்ன செய்யறதுன்னே எங்களுக்கு தெரியல இவன் முதல்ல ஒரு நட வெள்ளம் எடுத்து முதல்ல ஒரு நட போயிட்டு இப்போ ஒரு நட வெள்ளம் எடுத்து இப்போ ஒரு நட போயிட்டு மூணு நடை வந்து செஞ்சு மூணு நட மாதிரி ஆயிட்டுனா நாங்க எப்படி எங்க வாழ்வாதாரத்தை போகிறது நாங்க வந்து வாழ்றது கொட்டி தீர்த்த பெய்மழை நெல்வயல்களை தண்ணீரிலும் விவசாயிகளை கண்ணீரிலும் மூழ்கடித்துள்ளது நீர்வரத்து கால்வாய்களை முறையாக தூர்வாரியிருந்தால் இதுபோன்ற இழப்புகளை தவிர்த்திருக்கலாம் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் லட்சத்தீவு அருகே இரண்டு மரக்கப்பல்கள் ஓக்கி புயலில் சிக்கி கடலில் மூழ்கியது அதில் உள்ள மாலுமிகள் கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர் மங்களூரிலிருந்து லட்சத்தீவுகளில் ஒன்றான கவர்த்தி தீவுக்கு சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தது நடுக்கடலில் சென்ற அந்த கப்பல் ஓக்கி புயலின் கோரப்பிடியில் சிக்கியது புயலின் கோர தாண்டவத்தால் இரண்டு கப்பல்களும் மெல்ல மூழ்க கொண்டிருந்தன தகவல் அறிந்து சென்ற கடலோர காவல் படையினர் அந்த கப்பலில் இருந்த மாலுமிகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது கடலில் அலைகள் சுற்றி சுழன்று அடித்தது ராட்சச அலைகளுக்கு நடுவே கடலோர காவல் படையினர் மாலுமிகள் அனைவரையும் பத்திரமாக மீட்டனர் நடு கடலில் தத்தளிப்பவர்களை மீட்கும் காட்சி பார்ப்பவர்களின் நெஞ்சை பதற வைத்தது பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக ஆற்றுக்குள் அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறுகளில் அடைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் பாலாற்றில் தண்ணீர் கரைப்புடன் ஓடுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாலாற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆற்றில் ஓடும் வெள்ளத்தை பார்க்க ஏராளமான பொதுமக்கள் வருவதோடு ஆற்றில் இறங்கவும் முயற்சிக்கின்றனர் இதை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் மேலும் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் ஆற்றுக்குள் அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறுகள் அடைக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் இதனால் மாமண்டூர் வில்லியம்பாக்கம் பாலூர் வில்லிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையின் மதகுகள் உடைந்ததால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட கேஆர்பி அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திறக்கப்பட்டது ஐம்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட அந்த அணையில் கடந்த ஆண்டு ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது பராமரிப்பு பணிகள் செய்து ஒரு வருடம் மட்டுமே ஆகியுள்ள நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அணையின் பிரதான மதையில் உடைப்பு ஏற்பட்டது இதையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது இந்நிலையில் தற்போது ஐம்பத்தி ஒரு அடியிலிருந்து நீர்மட்டம் இருபத்தி ஐந்து அடியாக குறைந்துள்ளது இன்னும் ஒரு அடி தண்ணீர் குறைந்தால் மட்டுமே ஷட்டர் பழுது பார்க்க முடியும் என தெரிவித்துள்ளனர் கடந்த நூறு வருடங்களுக்கும் மேலாக அணையில் ஐம்பது அடிக்கும் தண்ணீர் தேக்கி வைக்க இருந்தப்பட்ட நிலையில் தற்போது பாதி அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் தண்ணீர் வீணாயிருக்காது என விவசாயிகள் தெரிவித்தனர் லட்சத்தீவு அருகே இறந்து கரை ஒதுங்கிய மீனவர் நாகை அடுத்துள்ள சோர்தாரை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது ஓக்கி புயல் தாக்கியதை தொடர்ந்து ஏராளமான மீனவர்கள் காணாமல் போனதால் தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டது இந்நிலையில் லட்சத்தீவு பகுதியில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது அது யாருடையது என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டனர் இதையடுத்து அந்த சடலம் நாகை மாவட்டம் கிராமத்தை சேர்ந்த சிபினன் என்ற மீனவருடையது என்பது தெரியவந்தது கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்த்திட்டு துறைமுகத்திலிருந்து சென்ற ஒரு விசைப்படகில் சிபினன் உட்பட பதினோரு பேர் சென்றுள்ளனர் ஓக்கி புயலால் திசை மாறி சென்ற அந்த படகு நடுக்கடலில் பழுது ஏற்பட்டது இதில் கடலில் விழுந்த சிபினன் சடலம் லட்சத்தீவு அருகே கரை ஒதுங்கியது சிவனின் சடலத்தை தங்கள் கிராமத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் பணம் மற்றும் மதுபானம் கொடுத்து கோவையில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவிற்கு ஆட்களை அழைத்து வரும் சமூக வலைங்களில் காட்சிகள் வெளியாகியுள்ளன முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கோவையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது தமிழகம் முழுவதும் நடத்தி வரும் இந்த அரசு விழாவில் பள்ளி மாணவர்களை அழைத்து வருவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் சூலூர் எம்எல்ஏ கனகராஜ் பணம் மற்றும் மதுபானம் கொடுத்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவிற்கு ஆட்களை அழைத்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதனிடையே இதுகுறித்து விளக்கம் அளித்த எம்எல்ஏ கனகராஜ் பேருந்தர்களுக்கு டீசல் போடவும் குடிநீருக்காகவும் தொண்டர்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறினார்